கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-55. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள். தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செரிக்கட்டும். நன்றி. சொல்லுங்கம்மா. அம்மா, அலை இல்லாத கடல் கிடையாது, அதே மாதிரி பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாது இல்லைங்களா. எங்க வாழ்க்கையில பிரச்சனை அடிமேல் அடி வாங்குறோம். நம்ம ஜோதிடர்கிட்ட போய் கேட்கும் போது எங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க கர்ம வினை இதற்கு காரணமா அமையுது அப்படின்றாங்க. அதற்குரிய பரிகாரமும் ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கம்மா. உங்களுடைய வாஸ்துல கர்மாவை முறியடிக்க முடியுமா, அதற்குரித்தான பரிகாரமும் உண்டா? நிச்சயமா உண்டு. அதாவது நம்ம வந்து இந்த பஞ்சபூத சக்தியை நம்ம சொல்றோம் வாஸ்து அப்படிங்கிறது. இந்த இடத்துல நவகிரகங்கள் வேலை செய்து அப்ப வந்து ஒரு கர்மாப்படி ஒரு ஜோதிடத்துல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த கட்டடத்தை மாத்தி நீங்க வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல என்னதான் நம்ம வந்து விழிப்புணர்வோட ஒரு வீட்டை வாஸ்துப்படி மாத்தணுங்கிறத உறுதியா நம்ம மனநிலையில கொண்டு வரணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை பார்க்கும் போதே அந்த வீட்டுல வாழ்ந்தவர்கள் இதுக்கு முன்னாடி அவங்களோட தலைமுறையில என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இனி என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறத வீட்டோட அமைப்பை வச்சே சொல்லலாம். அந்த அதை சொல்றது பெரிய விஷயம் கிடையாது, அந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். அதற்குண்டான விஷயத்தை தான் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் மூலமா நான் செய்து கொடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து கர்மாப்படி வீடு அமைஞ்சிருந்தாலும் கர்மாவை பிரேக் பண்ற நிறைய பரிகாரங்கள் இதுலயும் நான் சொல்றேன், அதையும் பண்ணணும். வீட்டையும் நிச்சயமா வாஸ்துப்படி மாத்தினீங்க அப்படின்னா அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட கட்டம் ஜாதக கட்டங்கள் எப்படி இருந்தாலும் கட்டடத்தை மாத்தி நீங்க உங்களால நிச்சயமா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாழ்மையா சொல்லிக்கிறேன். நன்றி நற்பவி. வரம் தரும் வாஸ்து அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. அதே இடத்துல வீடு கட்டலாங்களா இல்ல மாத்தி கட்டலாமா? எந்த இடத்துல சொல்றீங்க? நீங்க கேக்குற கேள்வி புரியல, சொல்லுங்க, திரும்பவும் சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா. மூணு தலைமுறையா அந்த இடத்துலயே இருக்கிறதா, மாத்தி கட்டலாமா இல்ல வேற பக்கம் வீடு வாங்கி கட்டலாமா? இல்ல, நீங்க அந்த இடத்துலயே கட்டலாங்க. நீங்க இப்ப இருக்கிற இடத்துலயும் வாஸ்துபடி கட்டணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு வீடு வந்து அந்த இடத்துல வந்து வெளிப்புற வாஸ்து எப்படி இருக்கு, சரியான அமைப்புல இருக்கா, தெருக்குத்து தெருப்பார்வை ஏதாவது அந்த வீட்டுக்கு இருக்குதா அப்படிங்கறத பாத்துட்டு அந்த இடத்துல வாஸ்துபடி கட்டுறது நல்ல ஒரு முன்ன எதிர்காலத்துல ஒரு சிறப்பை கொடுக்கற அமைப்பா இருக்குங்க. நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா? நன்றி, மனமார்ந்த நன்றிகள். சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல வாஸ்து பார்த்து நாங்க பிளான் போட்டோங்கம்மா. சரி. அது போடும்போது வடக்க வந்து 9 அடி விடும்போது 9 அடிக்கு வந்து போட்டுக்கோ வேண்டாம், அது வீடு மாதிரி அழகிரும், 4 அடிக்கு குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டாவது பிரம்ம சாங்கம் வந்து அந்த சைட்டுக்கு கிராஸ் பண்ணும்போது பிரம்மஸ்தானத்துக்கான 7 இன்ச் தான் வந்து வித்தியாசம் வருது. நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்ல எதுலயாவது நீங்க
அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அனுப்புனீங்கன்னா அந்த பிளானை பார்த்துட்டு நம்ம வந்து நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் நேரலையில் சொல்கிறத வச்சு சரியான தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் கன்சல்டேஷனுக்கோ இல்லை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு பிளான் அனுப்பி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நிச்சயமாக அதுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். இறைவாற்றல் துணையுடன் சிறப்பான வாழ்க்கை வாழ நன்றி. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? உங்க கேள்விய சுருக்கமா கேளுங்கம்மா. வீடு கட்டணும்னு ஒரு அமைப்பு ஆசை இருக்குது. ஒரு பத்திரம் வந்து என் பேர்ல மாத்தினாதான் கட்ட முடியுங்கிறாங்க. எனக்கு அது சத்துன்னு கிடைக்குமா மேடம்? நீங்க அதுக்கு முயற்சி பண்ணணுமா? இடம் உங்களதா இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு பட்டா கிடைக்கும். நீங்க அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்க. முருகன் வழிபாடு பண்ணிட்டு இதை வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. நிச்சயமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா காத்திருக்கிறது. நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க? சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள். அம்மாட்ட நல்லா சத்தமா கேளுங்க. சத்தமா சின்னதா கேளுங்க. கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. சரிங்கம்மா, நீங்க சுறுசுறுப்பாகணும். நம்ம தான் தடையை உருவாக்கிட்டு இருக்கோம். இப்படி இருந்தா நிச்சயமா பொருளாதாரத்துல வந்து வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா நமக்கு வரவே வராது. உங்களோட எனர்ஜி மாறணும். அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் வரும். நீங்க வந்து தொடர்ந்து வந்து வடிவுடையம்மன் வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. கடன் அடையறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உங்க வீட்டோட வடகிழக்கு பாதிப்புல இருக்கிறதுனால இந்த வழிபாடு பண்ணும்போது வரவு அதிகமாகும் போது இந்த கடனை கட்டுற அமைப்பு இயற்கை கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. அம்மா, நீங்க எப்பவுமே சொல்வீங்க வாழ்க்கையில வெற்றி வேணுமா, இயற்கையோட ஒன்றி வாழுங்க, பக்காவா வாஸ்துப்படி வீட்டை மாத்தி அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்வீங்க. சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரி இது ரெண்டும் நாங்க செஞ்சுட்டு வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குமா? ரொம்ப சிறப்பான கேள்வி. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா வீட்டில் பக்காவாக வீடு வாஸ்துப்படி இருக்குது. ஆனால் நாங்கள் ரொம்ப ஜாலியாக எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கும்போதே எங்களுக்கு பணம் வருமானு கேட்குறீங்க. நிச்சயமாக நீங்கள் சும்மா இருக்க முடியாது. பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி வீடு அமையும் போது சுறுசுறுப்பாயிருவீங்க. உங்களை எண்ணத்தில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாயிரும். நீங்கள் எந்த ஏதாவது வந்து செய்யணும், அதிகமாக சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடும். மன நிறைவு வந்துடும். இந்த இடத்துல எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இயற்கை உங்களை சும்மா விட்டுருமா? அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். பணத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லதாக நடக்கும்போது எப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியும்? நிச்சயமா ஆக்டிவா வேலை செய்யற ஒரு மனப்பான்மையை கொடுக்கும் இந்த இயற்கை, பிரபஞ்சம், பஞ்சபூத சக்தி, வாஸ்து அப்படிங்கிறது இந்த இடத்துல உண்மையான விஷயம். வாஸ்துப்படி வீடு அமைந்தால் ஒரு தெளிவான மனநிலை, மனசுல வந்து ஒரு எதிர்மறையாற்றல் எதுவுமே நமக்கு வராது. பாசிட்டிவான எண்ணங்கள் வரும். அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கின ஒரு கற்பனை பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இயற்கை கொடுக்கும். எல்லா விஷயத்திலுமே வெற்றி, தொட்டதெல்லாம் ஜெயம் அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது யாருமே நிச்சயமா வாஸ்துப்படி வீடு அமைகிறவங்க சும்மா இவ இருக்கிறதுல சுறுசுறுப்பா இருப்பாங்க. அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த வாஸ்து கொடுத்துட்டு இருக்கு. நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. சிந்திக்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ மேடம், என் பேரு நந்தகுமார் மேம். நான் சேலம்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க நந்தகுமார் சார், உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. நற்பவி நந்தகுமார் வணக்கம் சொல்லுங்க. என்னுடைய இது வேலை வந்து கிடைக்க மாட்டேங்க மேம். இன்னொன்னு சிஸ்டர் மேரேஜ் வந்து ஒரு பிரச்சனையாயிட்டே இருக்கு. அதாவது சிஸ்டர் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன் மேம். அந்த இடத்துல அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. பட் இப்ப நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேலை வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. உங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடுங்களா? சொந்த வீடுங்க மேடம். சரிங்க. வீட்டோட தென்மேற்கு வடமேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். அந்த ரெண்டுலயும் என்ன இருக்கு, வாஸ்துப்படி தவறா என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணி அதை சரி பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது உங்களோட சகோதரியோட வாழ்க்கையிலயும் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறதுக்கு வேலவன் வழிபாடு. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வரவேற்பான ஒரு விஷயம் நிச்சயமா நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? தென்கிழக்கு பகுதியில வைங்க. உங்க வீட்டுல வைக்கலாம். அப்ப அதுவும் அந்த உயரம் பார்த்து வைக்கணுங்களா? இல்ல, ரொம்ப உயரமா எல்லாம் வைக்க கூடாது. தரையிலதான் வைக்கணும். துளசி மாடம் உயரமா வைக்கிறது தவறு. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க?
ஹலோ அம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க பெரியபாளையத்துல இருந்து பேசுறோம்மா. பெரியபாளையம்ல இருந்து யார் பேசுறீங்க? என் பேர் ரபேகாம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. நர்த்தவே வணக்கம் சொல்லுங்கம்மா. படிச்சிட்டு வீட்ல இருக்கம்மா. 4 வருஷமா இன்ஜினியரிங் வேலைக்கு போனா. சரி, வேலை இப்போ ஏதோ ஒரு வேலை போயிட்டு இருக்கு. அவங்க அப்பா ஸ்டீல் எஸ்எஸ் பைப் வேலை பாத்துட்டு இருக்கான். அது வாழ்க்கையில முன்னேறுமா, எப்படி வெற்றிகரமாக முடியுமா என்று உங்களை கேக்கலான்னு ஒரு ஆலோசனைமா. ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு? இல்லம்மா, அது வந்து எடுத்த வேலையெல்லாம் செய்யும் போதே அதான் கொஞ்சம் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த வருஷம்தான் படிப்பை முடிச்சான். உங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடாமா? வாடகை வீடுமா. நான் எத்தனையோ இது ஒரு எப்படியும் ஒரு 15 வருஷமா நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம். இருக்கிற இடத்த வாங்கலான்ட்டு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது தடைப்பட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கு. சரிங்கம்மா, அதாவது நீங்க இருக்க வீடு வந்து வடகிழக்கு பாதிப்புள்ள வீட்டுல இருக்கீங்கம்மா. இந்த வீட்டை மாத்திக்கங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். இந்த தொழிலை சிறப்பா செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இயற்கை கொடுக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. அம்மா, பொதுவா சொல்லுவாங்க, பசிச்சவனுக்கு வந்து மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது சாலச்சிறந்ததுன்னு. நீங்க கற்றறிந்த இந்த வாஸ்து உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எங்களுக்கும் சொல்லி கொடுப்பீங்களா? கிளாஸஸ் இருக்கா? நிச்சயமா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்கம்மா. இப்போ வந்து ஒரு அதாவது பண ஈர்ப்பு பற்றிய ஒரு நாள் பயிற்சி வகுப்பு இருக்கு. ஆன்லைன் கன்சல்ட், அதாவது ஆன்லைன்ல நிறைய பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வாஸ்து பற்றிய பயிற்சி வகுப்பு வந்து 6 நாள் பயிற்சி வகுப்பு மார்ச்ல ஸ்டார்ட் ஆகுதுங்கம்மா. அதுக்கு உண்டான முன்பதிவுகள் இப்ப பண்ணிட்டு இருக்கோங்கம்மா. வரம் போன்ற விளக்கம். நிச்சயமா, அதாவது நான் கத்துட்ட கலையெல்லாம் நிறைய பேருக்கு போய் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையோட தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்கம்மா. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கலை செல்வி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் கலை, சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? சமைக்கிற வேலைக்கு போறாங்க. அதையும் நல்ல தரமா நீங்க செய்யும் போதும் ஒரு அதுல ஒரு நேர்மையான விஷயங்களை கொண்டு வரும்போது நிச்சயமா ஜெயிக்க முடியுங்கம்மா. வீட்டை மாத்திக்கங்க. வாடகை வீடு அப்படிங்கும் போது இது வந்து வடகிழக்கு தென்கிழக்கு ரெண்டும் பாதிப்புள்ள வீட்டுல நீங்க இருக்கீங்க. இந்த வீட்டை மாத்தினீங்கனாவே நிச்சயமா நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது உறுதி உங்களுக்கு. நன்றி நற்பவி. காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்கம்மா, நல்லது நடக்கும். நன்றி, அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வரலட்சுமி பேசுறேன் மேடம். வரலட்சுமி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. கடன் பத்தி கேக்கணும் மேடம். வரலட்சுமி, கடனை பத்திய கேள்வி சொல்லுங்க. சொல்லுங்க. வருமானம் வருது மேடம், ஆனா வந்து கடன் இருக்கு. அது எப்படி போகுதுன்னு தெரியல. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வருமானத்தை அதிகம் பண்ணணும். இது வந்து வாழ்வியல்ல நம்ம கொண்டு வர ஒரு நல்ல விஷயமா இருக்கும். தினசரி வெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடுங்கம்மா. வருமானம் அதிகமாகும், கடன் குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய பரிகாரம் பண்ணுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். நன்றி நற்பவி. அம்மா, ஒரு மனிதர் வாழ்க்கையில கர்மாவால நொந்து நூடுல்ஸ் ஆகி தொடர் தோல்விகளை சந்திச்சு அடி பாதாளத்துல வாழ்க்கையில இருக்காங்கம்மா. அவங்களுக்கு வாஸ்து என்ற கரம் கொடுத்து உங்களால அவங்களை மேல தூக்கி விட முடியுமா? நிச்சயமா முடியும். அந்த இடத்துல வந்து வாஸ்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அந்த ஆனா அந்த வாஸ்துவை பயன்படுத்திக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப அந்த கர்மாவோடய அவங்க வந்து தொடர்ந்து அந்த தோல்விகளையும் தடைகளையும் அனுபவிச்சுட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு விரக்தியான நிலையிலையும் எந்த சாமி கும்பிட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. இது வந்து எல்லா அடிப்படையும் எல்லா மனிதருக்குள்ளயும் வந்து தொடர்ந்து தோல்வி சக்திகளாக இருக்கட்டும், நமக்குள்ள இருக்கிற எதிர்மறை விஷயங்கள், அது கோபம், எரிச்சல், பொறாமை, இந்த மாதிரி நமக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை கிளென்சிங் பண்றதுக்கும், நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷனை கிளென்சிங் பண்றதுக்கும், இல்லை நம்ம மற்றவங்களால நமக்கு ஒரு எதிரிகளால ஒரு தொல்லை இருக்குதுனாலும், இது எல்லா விஷயத்தையுமே நமக்கு வந்து தவிடு பொடியாக்கி நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த வாராகி வழிபாடு. நிச்சயமா இது எல்லாருமே வீட்டில் வந்து வாராகி அம்மன் படம் ஒன்று வச்சு ஒவ்வொரு பஞ்சமி தோறும் 5 தீபங்கள் இழுப்பெண்ணெயில் சிகப்பு திரி போட்டு போட்டுட்டே
கொடுப்பாங்க. நிச்சயமா உங்க வீடு வாஸ்துப்படி மாறுறதுக்குண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும். இது வந்து மெயினா நீங்க உங்களோட ஹாலில் வச்சு தனியா வச்சு பண்ணணும். இதை பண்ணினீங்கன்னா வீட்டோட மொத்த எனர்ஜி மாறும், அங்க உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிளன்சிங் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சி வாஸ்துப்படி வீட்டை மாத்திக்கணுங்கிற எண்ணம் எல்லாமே வரும். இதெல்லாம் வாஸ்து அப்படிங்கறது இயற்கை, இயற்கையோடு நம்ம இணைந்து வாழும்போது நிம்மதியான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவருமே அனுபவிக்க முடியும். இதுக்கு தடையா உள்ள விஷயங்களை தவிடுபடியாக்குறது தான் இந்த வாராகி வழிபாடு. தைரியமா பயப்படவே வேண்டாம், வீட்டில் வாராகி வச்சு பண்ணுங்க. வாராகி வந்து மகாலட்சுமியோட ஒரு அம்சமா நம்ம இந்த இடத்துல எரிச்சுக்கலாம், நினைச்சுக்கலாம். இது வந்து லலிதாம்பிகைக்கு எப்படி வந்து ஒரு போர்ப்படை தளபதியா வாராகி வந்து அந்த இடத்துல வந்து நான் ஒரு நல்ல விஷயங்களை செய்தாங்களோ அது போலவே நம்ம வீட்டில் உள்ள எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் கிளன்சிங் பண்ணி நமக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையே வாராகி வழிபாடு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. நிச்சயமாக சிறப்பான வாழ்க்கை எல்லாரும் வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. வாழ்வில் வளம் தருவாள் வாராகின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சுப்பிரமணியம் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சுப்பிரமணியன் சார்? நான் கரூர்ல இருந்து. சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு மாத்தி ஒரு 4 வருஷம் குடியிருந்துருக்கேன். சரி, வியாபாரம் வந்து 4 வருஷமா சரியில்லைங்க, வர்ற மாதிரி இருக்கு வரமாட்டேங்க. வீடு வாடகை வீடா சொந்த வீடாங்க? வாடகை வீடுதான். சரி, வீட்டை மாத்திக்கங்க. இந்த வீடு வந்து வடகிழக்கு சரியில்லாத அமைப்புல இருக்கு. இந்த வீட்டை மாத்தினீங்கன்னாவே இந்த நிலை மாறும். இதுக்கு வந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல ஒரு வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாமல் வடக்கு கிழக்கில் ஜன்னல் உள்ள ஒரு வீட்டுக்கு போங்க. நிச்சயமாக உச்ச வாசல் உள்ள ஒரு வீட்டுக்கு போங்க, நல்ல சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்கள் லட்சுமி, சென்னையிலேருந்து பேசுகிறோம். லட்சுமிமா சொல்லுங்க. உங்கள் எங்கள் வீடு வந்து உங்கள் கேள்விகள் அம்மாட்ட கேளுங்கம்மா. மேடம் வணக்கம். நற்பவி சொல்லுங்கம்மா. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். எங்க வீடு வந்து சென்னையில இருக்கு. சரி, 4 பக்கமும் வந்து வீடு வந்து தெற்கு பார்த்த வீடு, 3 பக்கமும் வீடு இருக்குது. தெற்கு பக்கம்தான் வந்து ஸ்ட்ரீட் இருக்குது. இப்போ நம்ம டிரைனேஜ் கனெக்ஷன் எந்த பக்கம் மேடம் கொடுக்கறது? அம்மா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பொது சோரோடு இருக்கிற அமைப்பாகட்டும், தனி வீடாகட்டும், இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய லெவலில் வந்து ட்ரைனேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் வந்து வாஸ்து கன்சல்டேஷன் நேரடியாக வந்து பார்த்து தாங்கம்மா சரியாக சொல்ல முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு யார் விருப்பப்பட்டவங்கள வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அதை பார்த்து செக் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். இதேனா இது வந்து உயிருடன் தொடர்புடைய விஷயம். வாஸ்து அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதை வந்து நேரலையில் கேட்டு நீங்கள் செய்கிறதுங்கிறது தவறான அமைப்பு. நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் நற்பவி சொல்லுங்க. வணக்கம் நற்பவி, பெரிய பையன் சின்ன பையன் வேலை கிடைக்கல. சரி, வீடு சொந்த வீடா வாடகை வீடாங்கம்மா? சொந்த வீடுமா. வடகிழக்கு சரி பண்ணுங்கம்மா, தென்மேற்கு வடகிழக்கு ரெண்டு பகுதியும் சரி பண்ண வேண்டிய பகுதிகள் உங்கள் வீட்டில். அது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி மாற்றிக்குங்க. முருகன் வழிபாடு உங்களுக்கு இந்த வேலை தொடர்பான விஷயமாகட்டும், மகன்களோட எதிர்காலத்தில் ஒரு சிறப்புகளை கொடுக்குற அமைப்பாக இருக்கும். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா நாங்கள் எல்லாருமே எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான ஆனந்தமான உச்சக்கட்ட வெற்றி பெறுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் பகிர்ந்துட்டீங்கம்மா, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. நேயர்கள் அனைவருக்கும் நிறைவாக ஒரு விஷயம், இந்த வாரம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் டைரக்ட் விசிட் கன்சல்டேஷனுக்காக வந்துட்டுருக்கேன். நற்பவி வாழ்க வளமுடன். அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.